ஏங்க இப்ப நான் போத்திஸ் வெளியே நிக்கிறேன், பெரிய நுகர் வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்காக இங்க இங்க மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. எந்த பர்மிஷன் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. அதுக்கு சேலம் மக்கள் வேற கும்மி கும்மி வேற உழுவுறாங்க. இங்க பழைய நாலஞ்சு மரம் இருந்தது, அதே காணா போச்சு. அது கரெக்டா மாட்டல இங்க கிட்ட. இந்த இது பொது சொத்து கிடையாதா மக்களுக்கு? இது பொது சொத்து கிடையாதா? தூத்துக்குடியில போலீஸ் போயிருச்சா, மக்களை சுடுறான். இப்ப இந்த மனுஷன் பிடிச்சி சுடுவாங்களா போலீஸ்? இங்க இருந்து எல்லாம் மரத்தை காண பண்ணிட்டான். ஏகப்பட்ட மரம் இருந்தது எங்க லைன்ல. கூகுள் மேப் எடுத்து இந்த மரத்தை எடுத்துட்டு இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு இவனை ஆக்சுவலி உள்ள தள்ளணும். ஆனா அதுக்கெல்லாம் அரசாங்கம் தெரியல எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும், எந்த அளவுக்கு வரும்ட்டு. வணக்கம் சார். இது என்ன நேத்தே பாத்தீங்களா? இல்ல இங்க நாலஞ்சு மரம் இருந்தது, அது காணா போயிடுச்சு, லைனா காணா போயிடுச்சு. கவுனிக்கா முட்டை ஒரே ஒரு நாள் அப்படியே அள்ளி அள்ளி போறான். அடைய எல்லாம் இருக்கு. கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த போத்தீஸை விடக்கூடாது, எக்கானதுக்கும் போத்தீஸை விடக்கூடாது. என்ன இது அநியாயம்? இவன் கடை திறக்கணும்னா கடை திறக்கிட்டு இருந்தோம், ஜவுளி வித்துட்டு மரத்துக்காக வெட்டுறான். மரத்தை வெட்டுற போலப்பா அவரு, இவ்வளவு பெரிய புங்க மரத்தை வெட்டியிருக்கான். இருக்கிற மரத்துக்கு இருக்கிற வெயிலுக்கு